ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நித்யாஸ் சேனல். நான் உங்கள் நித்யா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராகியில் எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகின்னு இங்கிலீஷில் சொல்வோம், கேழ்வரகு கேப்பை அப்படின்னு. இதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. ஒரு வகை சிறு தானியம் இது. ராகியில் மிக அதிகமாக கால்சியம் சத்து இருக்குது. வயசானவங்க மற்றும் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதன் செகண்ட், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் பசியை கட்டுப்படுத்தி அதனால் குறைவாக சாப்பிட்டாலே வயிறு நிரம்பியது போன்ற உணர்வு ஏற்படும். அதனால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. சுகர் இருக்கவங்களும் ராகி சாப்பிட்லாம். அரிசியை விட குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் அதிக அளவு ஃபைபர் நார் சத்து கொண்டது. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ரத்தத்தில் உடனடியாக சர்க்கரை அளவு அதிகரிக்காது. நீங்கள் ராகி கூலாக குடிப்பதை விட களி ரொட்டி அந்த மாதிரி சாப்பிட்டா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பாடி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்களாம் கூட இதை சாப்பிட்லாம். உடல் வலிமை தரும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ பாடி டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்களாம் கூட இதை எடுத்துக்கலாம். தைராய்டு இருக்கவங்க சாப்பிட்லாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. மலை சிக்கல் இருக்கவங்கலாம் எடுத்துக்கலாம். இதை ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதில் அயன் அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்கலாம் ராகி சாப்பிட்லாம். பாடி ஹீட்டை குறைக்கும்னு சொல்கிறாங்க. குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ ஃபுட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது உங்களோட பாடி ஹீட்டு கண்ட்ரோல் ஆகும். ராகி யாரெல்லாம் சாப்பிட்லாம், இதில் எவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். வாங்க இப்போ புட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவே போதும். இதுவே 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு புட்டு கிடைக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸாக செஞ்சு குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. இதில் எவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக மாவு அப்படி ஈரம் பண்ணணும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கட்டி இருந்தால் அதை நல்லா உடச்சு உடச்சி விடுங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியும் இல்லாமல் ரொம்ப வாட்டரும் ஆட் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு பதத்தில் இந்த மாவு நம்மளுக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடுச்சு. இப்போ நான் அதை நல்லா உடச்சு உடச்சி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி மாவு மாதிரி வந்துருச்சு. இப்போது இதை இப்படி பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி கொஞ்சம் அப்படி பிடிச்சிச்சின்னா இப்போ இந்த மாவு ரெடி. அப்படி ரொம்ப மாவாகவே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இட்லி தட்டு சொல்லுவாங்களா, அதை வச்சு அது மேலே ஒரு ஒயிட்டு துணி வச்சு இந்த மாவை எடுத்து அதில் அப்படியே போட்டு விட்டுருங்க. அதில் போட்டு நீங்கள் அந்த இட்லி பாத்திரம் மூடி இருக்கோம்ல, அதை வச்சு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. இது வெந்துடும், நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து நான் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவி, அதில் 2 ஏலக்காய் போட்டு தேங்காய் துருவி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்ச மாவு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர், வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ராகி புட்டு ரெடி. ராகி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உடலில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும். இதில் இருக்க அமினோ ஆசிட் கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கூட கரைக்கும். ஸோ வெயிட் லாஸில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி புட்டு இந்த மாதிரி களி அந்த மாதிரிலாம் ராகியில் நிறைய ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஹெல்த்தியான ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.